கோவில் சார்பில் வெளியாகும் இதழில் மாட்டிறைச்சி விளம்பரம், இணையத்தில் வைரலாகும் புகைப்படம். திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ சர்க்கரா பகவதி கோவில் திருவிழாவிற்காக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வெளியிட்ட பத்திரிகை அட்டை பகுதியில் மாட்டிறைச்சி உள்ளிட்ட இறைச்சி உணவுகள் அடங்கிய கேட்டரிங் சர்வீஸ் விளம்பரம் இடம்பெற்றுள்ள சம்பவம் இந்துக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொற்றுநோய் காரணமாக ஓரிரு ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட வருடாந்திர மீன பரணி விழா குறித்த அறிவிப்பை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் இதழ் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த விளம்பரத்தில் கோழிக்கறி, மாட்டிறைச்சி உள்ளிட்ட அசைவ உணவு அடங்கிய உணவுகளின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. விளம்பரப் பதிவிற்கு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தேவசம் போர்டு பதவிகளில் இருக்கும் கம்யூனிஸ்டுகள் வேண்டுமென்றே இதை செய்ததாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இந்துக்கள் பெயரில் கோவில்களில் ஊடுருவது கேரளாவில் பரவலான பிரச்சனையாகும். இந்துக்களின் புனிதமான மரபுகள் மற்றும் சடங்குகளை அவமதிக்கும் அரசின் போக்கிற்கு ஆன்மீகவாதிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.